சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன். பல ஜோஷியர்களை உருவாக்கிய பெருமை ஹெட்லைன்ஸ் டிவியை மட்டுமே சாரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது எனக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் மனமாற நன்றியை சொல்லி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 சனி பகவான் 2020 2023 வரை எந்த ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். அதாவது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் தனுசில் அமர்ந்து பல ராசிகளுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்த சனி பகவான் இப்பொழுது மகரத்திற்கு சென்று எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். சனி பெயர்ச்சி 2020 முதல் 2023 வரை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அடைகிறீங்க. சர்வரி ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது. அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் செல்கிறார். இந்த சனி பெயர்ச்சியால் பார்த்தோமேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு கிடைக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, பரிகாரம் என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்பதை நாம் காண இருக்கிறோம். மேஷராசி அன்பர்கள் சனி பெயர்ச்சி 2020 எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் அதிபதி 10இல் அமர்வது பாதகம் இல்லை. சசமகா யோகம் கிடைக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. தொழில் ஸ்தான அதிபதி அவரது வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், புதிய வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு லாபமோ லாபம்தான், செய்யும் தொழிலில் வருமானம் கூடும் மேஷராசி அன்பர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை சென்ற பெயர்ச்சியில் செய்யவில்லை. எதை எடுத்தாலும் ஒரு லாக் போட்டுட்டார் சார். கை கேட்டினது வாய் கேட்டல சார். இப்போ டிசம்பர் 27 ஃப்ரீ பண்ணுறார். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், புதிய வேலை கிடைக்கும், இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு லாபம்தான், செய்யும் தொழிலில் வருமானம் கூடும். வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். வேலை செய்யும் இடத்தில் அதிக பொறுப்புகள்
உங்கள் தோல் மீது சுமத்தப்படும். எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பாரம் தெரியாது. டேக் இட் ஈஸியாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். பார்த்துக்குங்க. கணபதியை வணங்க, அதாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அவரை வணங்கினாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரிலீஃப். வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கென்று சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதை செய்ய ஆரம்பித்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்றில்லாமல் சற்று வேகமாக முயற்சி எடுத்தீர்கள் என்றால் எண்ணிய எல்லாம் நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தொழில் விஷயமாக அடிக்கடி வீடு மாற அல்லது ஊர் மாற வேண்டிய அவசியம் இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நிரந்தர இடத்துல வாசம் செய்கிற மாதிரி சனி பகவான் உங்களை வச்சிருவார். எடுக்கும் முயற்சிகளில் சற்று கவனம் தேவை. மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதிலிருந்து இழுபறி நீங்கிவிடும். திருமணத்தில் இருந்த தடைகள் விலகிவிடும். வீடு வாகனம் வாங்குவதில் இருந்த இழுபறி நீங்கிவிடும். அதாவது மேஷராசி அன்பர்கள் வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக திங்கிங் ப்ராசஸில் இருப்பீங்க. சார் அது எங்களுக்கு அமையவே இல்லை, சனி தடுத்து வச்சுருந்தார். இப்போ இனிமேட் ஆஃப்டர் December 27th யூ கெட் வெஹிக்கிள், யூ கெட் எவ்ரி திங். திருமணம் யார் யாருக்கெல்லாம் நடக்கலையோ நிச்சயமாக இப்போ நடந்துடும், கவலையே பட வேணாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் இந்த சனி பெயர்ச்சி. சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி தர இருக்கிறார். திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள வாய்ப்பு அமையும். கணவன் மனைவி உறவு சீராக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல கல்வி பயில வாய்ப்பு அமையும். அதாவது பார்த்தேன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது ஆஃப்டர் December 27th நோ கொரோனா, எப்பயும் போல் உலகம் இயங்க ஆரம்பித்துவிடும். இந்தியா நோ கொரோனா, எப்பயும் போல் இந்தியா இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் அவரவர்கள் கல்லூரிக்கு போவீர்கள், வகுப்பிற்கு செல்வீர்கள், நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டம். இந்த January 2021 இந்தியா பி சேஞ்ச், டோட்டல் சேஞ்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். யாருக்கும் எந்த நோயும் பாதிப்பு எதுவுமே இருக்காது, எப்பயும் போல் ஹெல்த்தியாக இருப்பீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சீராக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு, நல்ல வேலை உத்தியோகம் அமைய வாய்ப்பு ஏற்படும். பாதிப்புகள் குறைந்து பலன்கள் அதிகரிக்க காக்கைக்கு எல் சாதம் வேயுங்கள். சனி பகவானினுடைய வாகனம், அதாவது எள் சாதம் வைத்தாலே போதும். இப்போ யார் யாருனா கடைசி செமஸ்டரில் இருக்கிறீங்களோ அவெல்லாம் காக்கைக்கு எல் சாதம் வைத்து நிவேதனம் செய்து ஓம் சனீச்சராய நமஹ அப்படின்னு வேண்டிக் கொள்வீர்களே என்றால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த ஐடி ஃபீல்டில், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, வேலை கிடைத்து விடும். டோன்ட் வரி, வேலை சூப்பராக கிடைச்சிரும் சார். வெளிநாடு போனோமா விசா கிடைச்சிரும் சார். வேலையில் உங்களை கூப்பிட்டு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, மேஷராசி அன்பர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தேன்னா சார் எனக்கு H1B விசா கிடைக்கலன்றான். கனடா போகணும், அமெரிக்கா போகணும், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும், கலிஃபோர்னியா போகணும் சார், எனக்கு மிகப்பெரிய அதுதான் ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் இப்போ நிறைவேற போகிறது. பிட்ஸ்பர்கில் இருக்கிற
பெருமாளை தரிசிக்க கூடிய வாய்ப்பு மேஷராசிக்காரர்கள் சில பேருக்கு அமையும் ஆஃப்டர் டிசம்பர் 27th. என்ன சார் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறேன்னா கண்டிப்பாக நடக்கும். சனி பகவான் நடத்தி வைப்பார். மேஷராசிக்கு மிகப்பெரிய பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. நல்ல கல்வி பயில வாய்ப்பு அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி அமையும். வாலாஜாபேட்டையில் எழுந்தருளும் தங்கத்தினாலான சொர்ண சனீஸ்வரரை வணங்க பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உங்களுக்கு நடந்தேறும் என்பதில் ஐயமில்லை. சனி பகவான் உங்களை அடுத்த கட்டம் கூட்டி செல்வார். மேஷராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். நன்மைகள் உங்களை தேடி வருகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. வணக்கம்.